தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தென் தமிழகத்தில் அடைமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்து உள்ளது. கடந்த வாரம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியினை நிவர் புயலானது கடந்து சென்றது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், புதுவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக செம்பரம்பாக்கம், மதுராந்தகம் உள்ளிட்ட ஏரிகள் வேகமாக நிரம்பின. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தெற்கு வங்கக்கடலில் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி உள்ளது. இது தற்பொழுது அதிதீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வருகின்றது. இது விரைவில் புயலாக மாறும் வாய்ப்புகளும் உள்ளன எனவும், இதன் காரணமாக தமிழகத்தின் தெற்கு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து உள்ளது. இந்த புயலுக்கு புரவி எனவும் பெயர் வைத்து உள்ளனர். இந்த புயலின் காரணமாக கனமழையானது பெய்யும் எனவும், குறிப்பாக டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை இந்த அதிதீவிர காற்றழுத்த தாழ்வு மையமானது புயலாக மாறி இலங்கை மற்றும் கன்னியாகுமரி வழியாக கரையினை கடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த காரணங்களால் இந்த தேதிகளில் அதிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டு உள்ளது. இந்த புயலானது கன்னியாகுமரி வழியாக தமிழகத்தினை அடையும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் வருகின்ற டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள www.tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். நன்றி. Subscribe, like, comment, and share.